ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு செய்கிறோங்க. ஸோ அதுக்கு இங்கே நான் 4 பாதாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 3 to 4 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். அதே போல் 4 to 5 முந்திரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 4 முந்திரி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக திராட்சை அண்ட் 2 பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் ஆப்ஷனல் தாங்க. அண்ட் இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1 teaspoon அளவுக்கு இதை எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாற்போல் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். எல்லா பாலையும் நான் இப்போ சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக எடுத்துட்டேன். ஸோ இப்போது இதை நல்லா அடித்து நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்திங்கன்னா தான் உங்களோட நட்ஸ் எல்லாம் நல்லா அரைப்பட்டு போகிறோம். பாருங்கள், எல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போது இது கூட நம்ம ரிமைனிங் நம்ம மில்க் ஷேக் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பால் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. சூப்பரான நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மில்க் ஷேக். கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு சிலர் மில்க் கூட பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்க மாட்டாங்க, கால்சியமும் அயனும் அப்சர்வ் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் பேரிச்சம்பழத்தை வேணால் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பப்பாளி வச்சு ஒரு ஜூஸ், அப்படி இல்லைனா நீங்கள் இதை மில்க் ஷேக்னு வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக பப்பாளி பழம் வாங்கணுன்னா அப்படியே தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதை ஒரு மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது நாட்டு பப்பாளி பாருங்கள், உள்ள உங்களுக்கு சீட்ஸ் பார்த்தாவே தெரியும். இது எங்கள் வீட்டில் வந்ததுங்க. மேலே இருக்கிற தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பீசஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பப்பாளியை நான் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க, எனக்கு சில்லுன்னு வேணுங்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது கூட ஐஸ் க்யூப் வேணாலும் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். இந்த பப்பாளி பீசஸ் எல்லாம் நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் இது கூட சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்திக்கிறேன். எல்லா பாலையும் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ தான் நம்மளோட பப்பாளி எல்லாமே நல்லா அரைஞ்சி வரும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி அரைக்கிறப்ப இனிஷியலாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை பால் சேர்த்துக்கோங்க, அரைஞ்சி வரும் நல்லா. கொஞ்சம் கூட திட்டத்திட்ட கட்டி எதுவும் இல்லாமல் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ பால் ஆட் பண்ணணுமோ அந்த பாலெல்லாம் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 சுற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பரான மில்க் ஷேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் இப்போது நல்லா க்ரீமியாக இருக்குது. இதில் வந்து நான் 1 glass அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளுக்கு க்ரீமியாக இருந்தால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இது கூட இன்னும் 1/2 tumbler தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லான ரிச்சான டேஸ்ட்டோட நம்மளோட பப்பாயா மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பப்பாளி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மில்க் ஷேக்னால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த 2 மில்க் ஷேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் ஆர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.